தமிழக சட்டசபை காங்கிரஸ் கட்சித் தலைவராக இருந்த செல்வபெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 2019 முதல் மாநில தலைவராக அழகிரி இருந்தார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை காங்கிரஸ் மாநில தலைவர் பதவி மாற்றப்படும். முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் ஆதரவாளராக கருதப்படும் அழகிரியை நீக்கிவிட்டு புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என கட்சியின் பல்வேறு கோஷ்டி தலைவர்களும் காங்கிரஸ் தலைமையிடம் முறையிட்டனர். காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை பிடிப்பதில் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி, கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் முயற்சித்தனர். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநில தலைமைக்கு செல்வபெருந்தகையை காங்கிரஸ் நியமித்துள்ளது. புரட்சி பாரதம் கட்சியில் அரசியல் பயணத்தை துவக்கிய செல்வபெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டு முதல் முறை எம்எல்ஏ ஆனார். பின் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்தார். அக்கட்சியின் மாநில தலைவராக இருந்தார். அதிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த செல்வபெருந்தகை கடந்த சட்டசபை தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில தலைவரானதால் செல்வபெருந்தகை வகித்து வந்த சட்டசபை காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கு கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்.